மற்றும் உட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ளோட ரகசிய திட்டத்தில் கோட்டபை அரசாங்கம் அம்பலத்திற்கு வந்த தகவல் அரசாங்கத்தினால் ரசாயன உரம் மற்றும் ரசாயன கிருமி நாசினி பாவனை தடை தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பை ரகசியமான முறையில் ரத்து செய்ய அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரா குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களிடம் நேற்றைய தினம் பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ரசாயன பூச்சிக்கொல்லியை இறக்குமதி செய்யும் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் உள்ள நிலையில் ஒரு நிறுவனத்திற்கு மாத்திரம் பத்து பில்லியன் பெறுமதியான உரத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க உள்ளமை எவரது நோக்கத்தை தேசிய பாதுகாப்பை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று மக்களின் சுகாதார பாதுகாப்பை இல்லாதொழித்து உள்ளது வாழ்வா சாவா என்ற நிலையில் மக்கள் போராடும் வேளையில் உணவு பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் காணப்படுகிறது உரம் தொடர்பில் தூர நோக்கு சிந்தனைகள் ஏதும் இல்லாமல் எடுத்த தன்னிச்சையான தீர்மானத்தினால் தற்போது உணவு பாதுகாப்பு குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது முனராக்கலை அம்பாறை வடமத்திய மாகாண சோழ பயிர் செய்கை விவசாயிகள் பெரும்போக விளைச்சல் மேற்கொள்வது தொடர்பில் சந்தேகமான நிலையில் உள்ளார்கள் ஏனைய பயிர் செய்கையாளர்கள் விவசாயம் தொடர்பில் அதிருப்தியடைந்துள்ளார்கள் ரசாயன உரம் பாவனையினால் உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு என குறிப்பிடும் அரசாங்கம் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி ரசாயன உரத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதா அல்லது சேதன பசலையில் உற்பத்தி செய்யப்பட்டதா என்பதை ஆராய்ந்ததா மக்களை ஏமாற்றும் வகையில் கருத்துரைத்தே அரசாங்கம் இன்று பலவீனமடைந்துள்ளது விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரமில்லாமல் விவசாயிகள் சிறுபோகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலை பெரும்போகத்திலும் தொடர்ந்தால் பாரிய உணவு பற்றாக்குறை நாட்டில் நிலவும் ரசாயன உரம் இனி இறக்குமதி செய்ய மாட்டோம் என ஜனாதிபதியும் அமைச்சர்களும் குறிப்பிட்டார்கள்

ரகசியமான முறையில் ரத்து செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றன அரசாங்கத்தின் செயற்பாட்டால் விவசாயிகளே இறுதியில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றார் மேலும் இரண்டு வாரம் நாட்டை முடக்குங்கள் வெளிவந்த அறிவிப்பு நாட்டில் பரவிவரும் கோவிட் தொற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான ஒரே வழி நாட்டை தொடர்ந்து முடக்குவதுதான் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் மற்றும் உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருகின்றமை குறித்து விசேட உரையை நிகழ்த்திய அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்படுதல் ஊரடங்கு சட்டம் வைத்தியர்களின் ஆலோசனையின் பிரகாரம் போதுமானது கிடையாது என அவர் கூறியுள்ளார் நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டுமென்றால் குறைந்தது மேலும் இரண்டு வார முடக்க நிலைமை அத்தியாவசியமானது என ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார் தற்போதுள்ள நிலைமையின் பிரகாரம் நாடு முடக்கப்படாமல் ஏற்படும் பொருளாதார பாதிப்பை விடவும் நாடு முடக்கப்பட்டு ஏற்படும் பொருளாதார பாதிப்பு குறைவு என அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றினால் முன்னாள் அமைச்சர் சமர வீர கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் ராஜ் ராஜ் மகேந்திரன் சட்டதரணி டி எஸ் விஜய்சிங்க உள்ளிட்ட மிக முக்கியஸ்தர்கள் கோவிட் தொற்றுக்கு இல்லாகி உயிரிழந்ததை ரணில் விக்ரமசிங்கே இதன்போது நினைவு கூர்ந்தார் வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நிதி அமைச்சரின் அவசர வேண்டுகோள் நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லீம் மக்களும் உடனடியாக தடுப்பூசியை பெற்று நாட்டின் சுகாதார மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நீதி அமைச்சர் அலி சப்ரி அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் மெத்வசனத்தொகையில் சுமார் பத்து சதவீதமாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில் கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்களுள் சுமார் நாற்பது வீதமானோர் முஸ்லிம்களாக இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் இதனால் முஸ்லீம்களில் பலர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள பின்வாங்குகின்றனர் இதுகுறித்து சுகாதார அமைச்சு போலீஸ் தரப்பு என்னிடம் கவலை வெளியிட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களினால் அங்கீகரிக்கப்பட்டதே இந்த கோவிட் தடுப்பூசி இதில் எவ்விதமான பாதக விளைவுகளும் இல்லை என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினால் இந்த விடயத்தில் எவரும் எவ்வித சந்தேகமும் அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவே உடனடியாக முஸ்லீம் மக்கள் அனைவரும் அதிலும் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசியை பெற்று தம்மையும் தமது குடும்பத்தினரையும் மரண பாதுகாத்துக் கொள்வதுடன் நாட்டின் சுகாதார மேம்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாய் வேண்டிக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்தரப்பினர் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுவது வெறுக்கத்தக்கது அபேகுணவர்தன பொருளாதார ரீதியில் நாட்டை பலவீனப்படுத்துவதற்காகவே எதிர்தரப்பினர் ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்துமாறு வலியுறுத்துகிறார்கள் பூகோள மட்டத்தில் எழுந்துள்ள பெருந்தொற்று சவாலை அரசாங்கம் எதிர்கொள்ள வேளையில் எதிர்தரப்பினர் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது வெறுக்கத்தக்கது என துறைமுகம் மற்றும் கப்பற்துறை அபிவிருத்தி அமைச்சர் ரோஹித அபே குணவர்தன தெரிவித்தார் பொதுஜன பெருமுனவின் காரியசாலையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரிக்கையில் இவ்வாறு அவர் தெரிவித்தார் முடக்குவதால் நடுத்தர தாக்கத்தை கட்டுப்படுத்த அதிக நிதி செலவிடப்படுகிறது வருமானம் ஈட்டும் வழிமுறைகளும் ஆகவே பூகோள மட்டத்திலான பெருந்தொற்று சவாலை அரசாங்கம் எதிர்கொண்டுள்ள நிலையில் எதிர்தரப்பினரும் அவர்களுக்கு சார்பான தொழிற்சங்கத்தினரும் குறுகிய நோக்கத்திற்காக செயல்படுவது வெறுக்கத்தக்கது என்றார் நெதர்லாந்து இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவு குறித்து விரிவான கலந்துரையாடல் சட்ட அமைப்பு கட்டிடக்கலை உணவு கலாச்சாரம் வாழ்க்கை முறை மற்றும் இலங்கையின் சமூக அரசியல் அமைப்பின் பல்வேறு அம்சங்களில் இலங்கை மற்றும் நெதர்லாந்துக்கு இடையேயான நீண்ட மற்றும் பயனுள்ள உறவு தாக்கம் செலுத்தியுள்ளதாக வெளிநாட்டவர்கள் அமைச்சர் ஜி எல் பிரிஸ் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் தஞ்சா கோக்ரிங்ஜப் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பிரீஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு புதன்கிழமை கொழும்பில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கான அமைச்சில் இடம்பெற்றது இதன்போதே அமைச்சர் சட்ட அமைப்பு கட்டிடக்கலை உணவு கலாச்சாரம் வாழ்க்கை முறை மற்றும் இலங்கையின் சமூக அரசியல் அமைப்பின் பல்வேறு அம்சங்களில் இலங்கை மற்றும் நெதர்லாந்துக்கு இடையேயான நீண்ட மற்றும் பயனுள்ள உறவு தாக்கம் செலுத்தியுள்ளதாக இந்த கலந்துரையாடலின் போது அமைச்சர் ஜி எல் பிரீஸ் சுட்டிக்காட்டினார் இது சம்பந்தமாக அமைச்சர் இலங்கை சட்ட அமைப்பின் பரிணாம வளர்ச்சிக்கு பங்களித்த ரோமன் டச் சட்டத்தின் பாரம்பரியத்தை குறிப்பிட்டார் சமகால உறவுகள் தொடர்பாக அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் நெதர்லாந்துடனான ஒத்துழைப்பு பகுதிகளை வலுப்படுத்துவதற்கும் இணைப்பு மற்றும் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும் மற்றும் பலதரப்பு கூட்டங்களில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்குமான இலங்கை அரசாங்கத்தின் வலுவான தீர்மானத்தை அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார் தடுப்பூசி ஏற்றல் விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றமைக்கு வாழ்த்து நாட்டில் தடுப்பூசி ஏற்றல் செயல்பாடு விரைவாகவும் வெற்றிகரமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவரும் யூ அமைப்பின் இலங்கை பிரதிநிதியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோவாக்ஸ் திட்டத்தினூடாக ஜப்பானின் நன்கொடையில் இ மற்றும் ஜப்பான் தூதரகம் இணைந்து தடுப்பூசிகளை கொண்டு செல்வதற்கான எழுநூற்று ஐம்பது உபகரணங்களையும் தடுப்பூசிகளை களஞ்சியப்படுத்துவதற்கான முன்னூறு குளிர்சாதன பெட்டிகளையும் நூறு குளிர்கால பாதுகாப்பு குளிர்சாதன பெட்டிகளையும் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கின இந்த நன்கொடையை சுகாதார அமைச்சர் ஹெஹிலிய ரம்புக் வெல பெற்றுக் கொண்டாா் நாட்டின் சுகாதாரத்துறைக்காக ஜப்பான் அரசாங்கம் கடந்த வருடம் மாத்திரம் பதினாறு புள்ளி இரண்டு மில்லியன் டொலர் நன்கொடை வழங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளின் சுற்றுலா பயணிகள் இலங்கை அனுமதி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளின் சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார் இலங்கையினால் தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகள் தவிர்ந்த ஏனைய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தர முடியும் என அவர் கூறினார் இரண்டு தடுப்பூசிகளையும் ஏற்றியவர்கள் நாட்டிற்கு வருகை தந்தும் பிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டதன் பின்னர் சுற்றுலாவில் ஈடுபட அனுமதிக்கப்படுவார்கள் என சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியா தவிர்த்த ஏனைய நாடுகளைச் சேர்ந்த தடுப்பூசி ஏற்றாதவர்கள் நாட்டிற்கு சுற்றுலாவிற்கு வருகை தந்தால் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுதலின் பின்னர் அவர்கள் சுற்றுலாவில் ஈடுபட முடியும் என்றும் அவர் கூறினார்